நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி நகரின் தெற்கு பஜார் மெயின் ரோட்டில் முருகன் கோவில் அருகில் நடந்து செல்பவர்களின் கால்களை பதம் பார்க்க ரோட்டில் கம்பி பூமியிலிருந்து வெளியே நீட்டிக் கொண்டுள்ளது. பாதசாரிகளின் கால்களை காவு வாங்க காத்திருக்கும் கம்பியை பார்த்து கவலை தெரிவித்து அனைவரும் நகர்ந்து கொண்டுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய சிவன் கோவிலான திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் ஆணி தேரோட்ட பெருந்திருவிழாவை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் பலர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுக்க தொடங்கியுள்ளனர். நான்கு ரத வீதிகளிலும் ஆணி தேரோட்ட பெருந்திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியுள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் என்னதான் பிரச்சினை? ஆர்டிகள் 26 என்றால் என்ன? ரிலீஜியஸ் டினாமினேஷன் என்றால் என்ன? ஏன் சிதம்பர கோவிலில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வரவில்லை? பொட்டு தீட்சிதர்கள் யார்? அவர்களுக்கும் கோவிலுக்கும் உள்ள நெடுந்தொடர்பு? 14 நூற்றாண்டில் கோவிலை யார் இடித்தார்கள்? யார் அதை மீண்டும் கட்டி காப்பாற்றினார்கள்? கனகசபை என்றால் என்ன? இப்படி கோவிலை பற்றிய பல தகவல்களை அனைத்து மக்களுக்கும் புரியும்படி மிக தெளிவாக பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி வேலூர் ஒன்றியம் தெல்லூர் ஊராட்சி கிராமத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் மரக்கன்றுகள் நடும் விழாவில் வேலூர் மாவட்ட செயலாளர் ஏ.பி. நந்தகுமார் அணைக்கட்டு எம்எல்ஏ கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். அவருடன் ஒன்றிய தலைவர் அமுதா சேகரன், துணைத் தலைவர் திருமதி மகேஸ்வரி, ஒன்றிய செயலாளர் சி.எல். ஞானசேகரன், துணை செயலாளர் காசி, மாவட்ட கவுன்சிலர் பாபு, தெல்லூர் ஊராட்சி மன்ற திருமதி தேவி சுரேஷ், ஒன்றிய கவுன்சிலர் திருமதி அமு பாலகிருஷ்ணன், அரசு அதிகாரிகள், கழக தோழர்கள், பொதுமக்கள் மற்றும் ஆர்வலர் சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விவசாயம் மற்றும் விவசாயிகளுக்காக மத்திய அரசு ஆண்டுதோறும் 6.5 லட்சம் கோடி ரூபாய் செலவழிப்பதற்காக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் போல் அல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றி வருவதாக மோடி தெரிவித்தார். அனைத்து பஞ்சாயத்துகளும் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை நாடு முழுவதும் உள்ள அனைத்து பஞ்சாயத்துகளிலும் வளர்ச்சிப் பணிகளுக்காக செலவு மற்றும் பொதுமக்களிடமிருந்து வருவாய் வசூல் ஆகியவை 15 முதல் டிஜிட்டல் முறையில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. டிஜிட்டல் சேவைகளை அளிக்கும் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பாரத்பே உள்ளிட்ட நிறுவனங்களை அணுகி ஜூலை 30 சேவை நிறுவனங்களை உறுதி செய்ய பஞ்சாயத்துகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுகவில் பழனிசாமியுடன் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பில்லை என நேற்று நடந்த ஆதரவாளர்கள் கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. அரசின் புறம்போக்கு நிலங்களில் உள்ள குவாரிகளுக்கு லைசன்ஸ் ரத்து செய்வதாக கோவை கலெக்டர் நோட்டீஸ் அனுப்பி எச்சரிக்கை செய்துள்ளார். தமிழகத்தில் விதிமீறல்களில் ஈடுபடும் கல்குவாரிகள் செயல்பாடுகள் குறித்து அதனை விதிகளாக மாற்றக்கோரும் அவலம் குறித்து விவசாயிகளின் சங்கம் விரிவான 24 அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.